கடந்த 70 ஆண்டுகளாக மருத்துவத்துறையில் செய்யாத பணிகளை கடந்த 8 ஆண்டுகளில் செய்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெல்லியிலிருந்து இன்று காலை தனி விமானம் மூலமாக ஹரியானாவுக்கு சென்ற பிரதமர் ஃபரிதாபாத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அம்ரிதா மருத்துவமனையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஹரியானா மாநில ஆளுநர் முதல்வர் மனோகர் லால் கட்டார் மற்றும் துணை முதல்வர் துஷ்யந்த் சௌதாலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய பிரதமர், ஆன்மீகமும் மருத்துவமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்தார். சுகாதாரத்துறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் என்று கூறிய பிரதமர், மாற்றுக்கல்வி மூலம் சுகாதாரத்துறை மற்ற நாடு போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் 300 படுக்கைகள் கொண்ட புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் எனவும் அதற்கு சுகாதாரத்துறையின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் எனவும் கூறினார்.